கதிர்வேலு தியாகராஜா உடைய இந்த 31வது நாள் நினைவு அஞ்சலியிலும் மதிய போசனத்திலும் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அன்பர்களை அவருடைய குடும்பத்தின் சார்பாக, முக்கியமாக முதல்வர் தயாநிதி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் இப்படி அமைகிறது. முதலிலே அமரருடைய புகைப்படத்துக்கு வழிபாடு தீபாராதனை செய்யப்படும். அதனை அடுத்து பஞ்சபுராணம் பஜனை இடம்பெறும். அந்த பஜனையிலே கலந்து கொள்கிறார்கள் செல்வி அபிஷ்கா, தியாகுமார், கீர்த்தனா, தயாநிதி, வயலின் திருமதி பரமேஸ்வரி மோகன்லால் மற்றும் மிருதங்கம் ஹரிதாஸ் கண்ணன் ஆகியோர். அதை அடுத்து அமரருடைய சேவை பற்றி, அவருடைய புகழ் பற்றி ஒரு ஆவணப்படம் இடம்பெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நிமிடம் அந்த ஆவணப்படம். அதனடுத்து அவருடைய பேரன் செல்வன் தயாநிதி கோகுலன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். நிறைவாக மதிய போசனம் வழங்கப்படும். அந்த மதிய போசனத்திலும் கலந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். முதலிலே தீபாராதனை அவருடைய படத்துக்கு இப்பொழுது நின்று அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இப்பொழுது அமரர் கதிர்வேலு தியாகராஜாவுடைய புகைப்படத்திற்கு தீபாராதனையும் அஞ்சலியும் செய்யப்படும்.
மிருதங்கம் ஹரிதாஸ் கண்ணன் அவர்கள். இந்த பாடல்களுக்கு ஏற்ற வகையிலே பின்னணியிலே திரையிலே இந்த தெய்வங்களின் படங்களை எல்லாம் போன்றவர் அவர் கலைஞர் தியாகராஜ் அவர்களின் பேரன் தயாநிதி கோகுலன் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியிலே அடுத்த இடம்பெற இருக்கிறது அமரர் பற்றிய ஆவணப்படம். அமரர் கதிர்வேலு தியாகராஜா அவருடைய புகழை பற்றி சொல்லும் ஆவணப்படம். பெரியார்கள் பலர் அவரை பற்றி உரையாற்றுகின்ற காட்சிகளும் இடம்பெறுகின்றன. இன்னும் சில நிமிடங்களிலே இந்த ஆவணப்படம் உங்களுக்காக திரையிலே திரையிடப்படும். அவர் நான் சொன்னது போல அவருடைய வரலாற்றை நான் சொல்ல வேண்டியிருந்தது, இந்த மேடையிலே நான் பேச வேண்டியிருந்தது, ஆனால் எனக்கு மேலே வைக்காமல் இந்த ஆவண திரைப்படம் முழு விவரத்தையும் அவருடைய அமைகள் அவசிய அவருக்கான புகழ் மட்டுமே அவரை பற்றி பெரியோர்கள் வழங்குகின்ற உரைகள் கூட இந்த ஆவணப்படத்தில் இடம்பெறும். இந்த ஆவணப்படத்தை பார்த்து முடித்ததும் அவருடைய ஆவணப்படத்தை எல்லோரும் பாருங்கள். ஓம் சரவண பவ. இந்து சமுத்திரத்தின் முத்தி என போற்றப்படுவதும் நீர்வளமும் நிலவளமும் மலைவளமும் பொழிந்து திகழும் இலங்கை திருநாட்டின் சிரமண திகழும் யாழ்ப்பாண குடாநாட்டின் மேற்கு திசையில் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காரைதீவு என்று முன்னர் அழைக்கப்பட்டு வந்த காரை நகராகும். 4 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்டமையினாலும் மிக பழங்காலத்தில் காரை செடிகள் மிகுந்து காணப்பட்டமையாலும் இப்பிரதேசத்திற்கு காரை தீவு என்று பெயர் உண்டாயிற்று. இந்தியாவின் காரைக்காலில் இருந்து வந்து குடியேறியவர்கள் இங்கு வசித்தமை பற்றி யாழ்ப்பாண வைபவமாலை கூறுகிறது. ஊரின் மங்களகரமான பொலிவுக்கும் அழகுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஆலயங்களே கருவூலமாக அமைகின்றன. அந்த வகையில் காரை நகரில் எண்ணற்ற கோயில்கள் அமைந்திருக்கின்றன. அதில் ஈழத்து சிதம்பரம் என்று பலராலும் அழைக்கப்படும் தின்னபுர சிவன் கோயில் இங்கு அமைந்திருப்பது சிறப்பு அம்சமாகும். முனிவர்கள், அறிஞர்கள், புலவர்கள், பண்டிதர்கள், சான்றோர்கள், விஞ்ஞானிகள் போன்ற பெருமக்கள் வாழ்ந்த இப்பூமியில் பிற்காலத்தில் பெருமளவில் வணிக பெருமக்கள் பலர் தோன்றினர். அவர்கள் இலங்கையின் பல பாகங்களுக்கும் சென்று தமது வர்த்தக நிறுவனங்களை அமைத்து வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அவர்கள் ஊர் பெயர்களோடு அவர்களின் பெயரையும் இணைத்து வழங்கும் மரபு காரை நகரில் நிலவி வருகிறது. உதாரணமாக பானந்துறை முருகேசு, நுகையகொடை பேரம்பலம், கொச்சிக்கடை தேவராஜா, கந்தானை கந்தையா, மல்லாவி தில்லையம்பலம், மாரகம செல்லத்துறை போன்ற பிரபல வியாபாரிகள் குறிப்பிடத்தக்கவர்கள். இலங்கை வானொலியில் கொடி கட்டி பறந்த பிரபல அறிவிப்பாளராக விளங்கிய கே எஸ் ராஜா அவர்களும் இங்கு பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1935 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கதிரவேலு சுந்தரம் தம்பதியினருக்கு இளைய மகனாக பிறந்தார் தியாகராஜா. தனது ஆரம்ப கல்வியை காரைநகர் சுவாமி பள்ளியிலும் உயர்கல்வியை காரைநகர் இந்து கல்லூரியிலும் பயின்றார். இவர் காரைநகர் இந்து கல்லூரியில் கல்வி கற்கும் போது அப்போதைய அதிபராக இருந்து பின்னால் பாராளுமன்ற உறுப்பினராக விளங்கிய திரு ஆவண்ணா தியாகராஜா அவர்களின் மதிப்புக்குரிய மாணவராக விளங்கினார். 1958 அரசாங்க வேலை தேடி கொழும்புக்கு வந்த இவரை வேலை கிடைக்கும் வரை சிறிது காலம்
கொழும்பு செட்டியார் தெருவில் அமைந்துள்ள ஸ்டான்கார்ட் அச்சகத்தில் வேலை செய்யுமாறு அவரது உறவினர் திரு அளவட்டி பொன்னம்பலம் கூறினார். அதற்கமைய ஸ்டான்கார்ட் அச்சக உரிமையாளர் திரு சிங்கர் அவர்களிடம் முறையாக தொழில் பயின்று படிப்படியாக முன்னேறினார். இவரின் திறமையை நேரில் கண்ட பிரபல எழுத்தாளரும் மத்திய வங்கியில் பணிபுரிந்தவருமான திரு கணேசலிங்கம் அவர்கள் குமரன் அச்சகத்தினை ஆரம்பித்து அவரை முகாமையாளராக பணிக்கு அமர்த்தினார். இந்த காலத்தில் பாடசாலை நூல்கள், கொழும்பு மத்திய வங்கியின் ஆண்டு அறிக்கைகள், பல அரச நிறுவனங்களின் அச்சு வேலைகள், சமய நூல்கள் மற்றும் கொழும்பு தமிழ்ச்சங்கம், கொழும்பு விவேகானந்த சபை போன்ற சங்கங்களின் அச்சு வேலைகளை அச்சு பதிப்பித்தார். இதன் மூலமாக பல சைவ தமிழ் அறிஞர்களின் தொடர்பு இவருக்கு கிடைத்தது. 1965 ஆண்டு பிரபல வர்த்தகரான மாரகம ஜெஃப்னாஸ்டோஸ் உரிமையாளரான செல்லத்துறை பரிமளம் தம்பதிகளின் மூத்த மகளான சிவபாக்கியத்தை திருமணம் செய்தார். 1966 ஆண்டு ஒரே மகனான தயாநிதி பிறந்தார். 1973 ஆண்டு அவருடைய நண்பரான திரு ஐடி சம்பந்தன் அவர்களின் உதவியோடு ஓட்டோ அச்சகத்தை திரு ரங்கசாமி தருமலிங்கம் பிள்ளை அவர்களிடம் இருந்து வாங்கினார். 1975 ஆண்டு இலக்கம் 134 சென்ட்ரல் வீதியில் உள்ள இல்லத்துடன் இணைந்த ஒரு கட்டட தொகுதியை வாங்கினார். இதில் 1983 ஆண்டு இனக்கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட உறவுகள் மற்றும் நண்பர்கள் பலருக்கும் இவ்விடத்தில் அடைக்கலம் அளித்து உணவளித்து உபசரித்தார். 1983 ஆண்டு காரைநகர் அள்ளின் வீதியில் உள்ள வீட்டினை யாழின் பிரபல கட்டிட பொறியியலாளர் மனோகரின் வழிகாட்டலில் கட்டமைத்தார். இவர் பல சைவ மற்றும் சமூக பணிகளை முன்னின்று நடத்தினார். மார்கழி திருவாதிரை காலத்தில் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி நூல்களையும், கந்தசஷ்டி காலத்தில் கந்தசஷ்டி கவசம் மற்றும் நவராத்திரி காலத்தில் நவராத்திரி சோஸ்திரம் மற்றும் மாரியம்மன் தாலாட்டு போன்ற நூல்களை அச்சிட்டு இலங்கை முழுவதிலும் உள்ள ஆலயங்களுக்கு இலவசமாக அன்பளிப்பு செய்தார். 1990 ஆண்டு காக்கை தீவில் குடியேறிய இவர் 2004 ஆண்டு சுனாமியில் பாதிக்கப்பட்டதன் காரணமாக 2005 ஆண்டு கொட்டாஞ்சேனைக்கு குடிபெயர்ந்தார். தனது 87 வயதில் இவ்வுலகில் இருந்து விடைபெற்றார். கலையை கற்றுத்தந்த கனவான் அமரர் கதிரவேலு தியாகராஜா, செந்தளிப்பான சிறந்த முகம், எல்லோரையும் அன்பாக வரவேற்கும் பண்பு, அவரோடு வந்து பேசிக்குலாவி மகிழ்ந்து சென்ற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அறியர்கள் பலர், கல்வி கற்பதற்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு புத்திமதிகள் கூறி வழிகாட்டியாக உதவிகள் புரிந்து அரவணைத்த அன்பர். அவ்வாறான குணாளனிடம் அச்சுக்கலையை கற்பதற்காகவும் தொழிலுக்காகவும் 1968 ஆண்டு ஜூலை 28 தேதி நான் சேரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதன் மூலம் 9 வருடங்களாக அவர் மூலம் பல அனுபவங்களையும் பல ஆளுமைகளையும் பெற்று அச்சுக்கலையில் தேறி பல பிரபல அச்சகங்களின் முகாமையாளராக பணிபுரியக்கூடிய ஆற்றலும் ஏற்பட்டு கம்பன் கழகம், தமிழ்ச்சங்கம் போன்ற நிறுவனங்களால் கௌரவிக்கப்பட்டேன்.
அதை கேள்வியுற்ற எங்கள் பேராசான் மிகுந்த பேருவகை அடைந்து மகிழ்ச்சி அடைந்தார். அன்னார் சீரன் சிறப்புமாக ஓட்டோ அச்சகத்தில் ஸ்தாபகராம் வாழ்ந்து வரும் வேளையில் வயது போன நேரத்தில் தனது மகனிடம் அத்தொழிலை ஒப்படைத்து மேற்பாளராக இருந்து அவர்களுக்கு பல புத்திமதிகள் கூறி பிற்காலத்தில் நோய்ப்பட்டு படுக்கையில் இருந்தபொழுதும் அவரின் மகன், மனைவி, மருமகள், பேரப்பிள்ளைகள் பார்த்த விதம், அவர்கள் பல சௌரியங்களும் செய்து அவர்களை உபசரித்த விதம் ஒரு செல்லப்பிள்ளையாக பார்த்து வந்தார்கள். அது அவர் செய்த கங்கரியம், அதாவது காலையும் மாலையும் பூசை மணி அடித்து கடவுளை வழிபட்டு வந்ததனால் ஏற்பட்டதாக நான் கருதுகின்றேன். அன்னாரின் ஆத்மா சாந்தடைய எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனின் அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி மறவா சிஷ்யன் பாசமிகு மைத்துனன் சோவன்னார் ஆசிரத்ரம். அவருடன் எப்படி இருந்தோம் என்பதை விட அவரை பற்றி சில நினைவுகளை நினைவு கூற விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட அவர் எனக்கு 35 வருடங்களாக தெரியும். அவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது ஒரு காலத்தில். இப்போது உல்ஃபெண்டால் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு அச்சுக்கூடத்தில் இருந்து தான் புத்தகங்கள் நான் வாங்கினேன். அவர்கள் காலப்போக்கில் அதை மூடக்கூடிய தருணத்துக்கு வந்துவிட்டார்கள். நான் கேட்கும் புத்தகங்களை எல்லாம் நான் ஸ்டோரிலிருந்து எடுத்து கொண்டு வருகிறேன் என்று போவார்கள். ஒரு நாள் நான் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். அப்போது அவர் நேராக ஓட்டோ பிரிண்டர்ஸுக்கு தான் போனார்கள். நான் பார்த்துவிட்டு திரும்பியும் அதே பிரிண்டர்ஸுக்கு வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு ஓட்டோ பிரிண்டர்ஸுக்கு போனேன். போன உடனே நான் சொன்னேன், ஐயா, இந்த மாதிரி நாங்கள் 10-15 வருஷமாக அவர்கிட்ட தான் வாங்குகிறோம், ஆனால் அவர் இப்போ இங்கே தான் வந்து வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னு. ஐயா சொன்னது எனக்கு அவருன்ற அந்த அவர் நமது சகோதர பெரும்பான்மை இனத்தவர்கள், அவரையும் எனக்கு நல்லா தெரியும். அவர் தவறிவிட்டார், அவருடைய பிள்ளைகள் அதை கொண்டு நடத்த முடியாமல் தவிக்கிறார்கள், நீங்கள் அங்கேயே வாங்குங்கள். நான் இது ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த வியாபாரத்தின் தர்மம் என்பது அதுதான், நீங்கள் அங்கேயே வாங்குங்கள், எனக்கு சாமான் விற்கிறது, ஆனால் நீங்கள் அங்கேயே வாங்குங்கள் என்றார். நான் வந்துவிட்டு திருப்பி எனக்கு புத்தகங்கள் தேவைப்படும் போது நான் ஓட்டோ பிரிண்டர்ஸுக்கே போனான். அப்போது அவர் சிரித்த முகமுடன் என்னை வரவேற்று, அங்கே போகவில்லையா என்றார். இல்லையா, நான் போனால் அது இங்கே தான் இருந்து வரும், அதனால் நான் நேராக இங்கேயே வந்துவிட்டேன் என்று அவரிடம் புத்தகங்களை வாங்கி கொண்டே வந்தேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் அவருடன் நெருங்கி பழகி உள்ளேன். கடைக்கு முதலில் போனவுடன் என்னை இருக்க சொல்லி பொது விடயங்களை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுவார், அதன் பின் தான் நாங்கள் வியாபாரம் செய்வோம். ஒரு முக்கியமான தருணத்தை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது வியாபார தர்மம், தனக்கு வியாபாரம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருடைய வியாபாரத்தை உடைக்கக்கூடாதுன்ற ஒரு தர்மத்தை அவர் கொண்டிருந்தவர். ரெண்டாவதாக அவரது மகன், நான் தயா என்று கூப்பிடுவதை விட அச்சுக்கூடம் என்று கூப்பிடுவது தான் கூட. அவர் இந்தியாவிலிருந்து படித்து விட்டு வந்தார். அப்போது ஒரு நாள் நான் போயிருக்கும்போது முதலாளியிடம் எனக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன புத்தகத்தை, மிக சின்ன புத்தகம் உண்டு, வெறும் தேவைக்காக கேட்டேன். அதை அவர் தன் மகனிடம் சொல்லி, இதை பாருங்கள் தம்பி, இது புத்தகம் சின்னதாக இருந்தாலும் அவர்களுடைய தேவைக்கேற்ப நாம் கொடுத்தால் நல்லது என்று சொன்னார். நான் அவருடைய இந்த விவரத்தை சொல்லிவிட்டு வந்தேன். 3 நாட்களில் அந்த புத்தகம் என்னிடத்துக்கே வந்துவிட்டது. அவ்வளவு நேர்த்தியாகவும் திருப்தியாகவும் இருந்தது. திருப்பி நான் பிரிண்டர்ஸுக்கு போகும்போது முதலாளியிடம் சொன்னேன், முதலாளி, இன்னும் 2 தலைமுறைக்கு ஓட்டோ பிரிண்டர்ஸ் ரொம்ப தலை நிமிர்ந்து போகும் என்றேன். அப்போது அவர் சொன்னது, நான் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சது தொழிலுக்காக இல்லை, இந்த தர்மத்துக்காக. அன்றிலிருந்து இன்று வரை நான் அங்கேயே தான் புத்தகம் வாய்க்கின்றேன். ஐயா நம்மை விட்டு பிரிந்தது நம்மளுக்கெல்லாம் ஒரு தாக்கம். பிறப்பு என்று இருந்தால் இறப்பு கட்டாயம் இருக்கும். இந்த காலத்தில் சில தர்மலங்களோடு நான் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அது ஐயாவிலிருந்து நான் கற்றுக்கொண்டது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
ஐயா அவருடைய ஐயாவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு பற்றி நாங்கள் சொல்ல வேண்டுமாயிருந்தால், ஐயா என்னுடைய மிக நெருங்கிய உறவினர். அப்படி நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நான் 1990 கொழும்புக்கு வந்த பிறகுதான் ஐயாவினுடைய உறவு என்னோட வலுப்பட்டது. அவர் ஐயாவோடு ஐயா உண்மையில் சொல்ல போனால் அவர் என்னுடைய குரு. ஆன்மீகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சாதாரண வாழ்க்கையிலும் அவர் எனக்கு குருவாக இருந்து பல அறிவுரைகளை தந்து என்னை வழிபடுத்தினார். ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது எந்த ஆன்மீக நிகழ்வாக இருந்தாலும், அது ஒரு புது வருட பிறப்பாக இருக்கலாம், மற்ற ஆன்மீக நிகழ்வும் அவர் ஐயா எனக்கு வேலைக்கே சொல்லி போடுவார். இந்த நாள் வருஷம் பிறக்குது, இத்தனை மணிக்கு வருஷம் பிறக்குது, இத்தனை மணிக்கு இந்த மருத்து நீர் வைக்க வேண்டும், இத்தனை மணிக்கு கை விசேஷம் எல்லாம் மாற்ற வேண்டும், எல்லா விளக்கங்களும் தருவார். அதே மாதிரி துன்பகரமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், புறம் ஆடி அமாவாசை தீர்த்தம் ஆடுறது கூட ஐயா முதலே சொல்லி போடுவார். இத்தனை தேதி ஆடி அமாவாசை வருது, நீங்கள் இத்தனை தேதி வந்துடுவோணும், ரெண்டு பேர் என்னக்காக காத்து கொண்டிருப்பார். ரெண்டு பேரும் நாங்கள் கடற்கரை போய் தீர்த்தம் ஆடி போட்டு வந்த உடனே ஐயா சொல்லுவார், மருமகளே அவருக்கு ஒரு கோப்பி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ மருமகள் கோப்பி தந்துடுவா. பிறகு சொல்லுவார், ஐயா மத்தியானம் நின்று சாப்பிட்டு போங்கோன்னு சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு வேலைக்கு போகணும், நான் கெரியா போகணும் ஐயா, நான் இன்னொரு நேரம் வரேன்ட்டு வரு. அப்படியொரு ஐயா தனியாக இந்த ஆன்மீக சம்பந்தமான அறிவுரைகளை மட்டும் இல்லாமல் என்னுடைய தொழில் சார்ந்த நிலையங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வை செய்யலாம் என்பதை பற்றியும் அடிக்கடி என்னோட கதைச்சு கொள்ளுவார். டெலிஃபோனிலும் அடிக்கடி கதைப்பார். நாங்கள் எங்களுடைய கொட்டைனாயில் இருந்த என்னுடைய கிளினிக்கிலையும் சந்திப்போம், மற்ற வீட்டிலையும் சந்திப்போம். அவர் நிறைய விஷயங்களை இதை பற்றி பகிர்ந்து கொண்டு எப்படி நான் என்னுடைய அந்த கிளினிக்கை ஒரு பிரச்சனை தொல்லையும் இல்லாமல் நான் கொண்டு போகலாம், எப்படி இந்த மக்களோடு எல்லாம் நான் எப்படி நல்ல தொடர்பு ஏற்படுத்தலாம் என்பதை பற்றி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். எப்படி தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை என்னோட பல முறையும் பகிர்ந்திருக்கிறார். அப்படி ஒரு அவருடைய முகத்தை பார்த்தாலே நான் சொல்லவானு, அவர் ஒரு புறவி சைவமாக இருக்கிறபடியால், புறவி சைவமாக இருக்கிறவர்களுக்கு அவருடைய முகத்தில் ஒரு தெய்வீக கலை எப்பவும் வீசிக்கொண்டிருக்கும். அப்போ நான் என்னுடைய எனக்கு இந்த எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஐயாவோட கதைக்கும் பொழுது ஐயாவின் முகத்தை பார்த்தாலே எனக்கு ஒரு ஆறுதல் வந்துடும். அவர் எல்லா விதத்துக்கும் நல்ல அறிவுரைகளை சொல்லி வழிபடுத்துவர். அந்த வகையில் நான் ஐயாவுடைய வாழ்க்கையையும் அவர் இந்த குடும்பத்தோடும் சரி, இந்த சமுதாயத்தோடும் சரி, இந்த சுற்றுப்புற சூழலுடைய இயற்கையோடும் சரி கொண்டிருந்த அந்த இணைப்பை நான் பார்க்கும் பொழுது, ஐயா புதுசாக வினைகளை சேர்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தன்னுடைய வினைகளை போக்கும் அளவுக்கு அவர் குடும்பத்திலும் செயல்பட்டிருக்கிறார், அவர் ஆன்மீக வழியிலும் செயல்பட்டிருக்கார். அந்த வகையில் அவருடைய வினைகள் எல்லாம் போக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஐயாவினுடைய பயணம் அது முத்திய நோக்கிய பயணமாக தான் இருக்கும் என்று நான் வலுவாக நம்புறேன். எனக்கு இருக்கிற ஆன்மீக அறிவை கொண்டு நான் நினைக்கிறேன் ஐயா முத்தி நிலையை அடைந்து விட்டார். ஆனபடியால் ஐயாவினுடைய பெயர் பிரிவேட்டு நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஐயா பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படியான ஒரு வாய்ப்பு, இப்படியான ஒரு அவருடைய அனுபவத்தை பேசுறது கிடைச்சதை நான் பெருமையாக கருதுகிறேன். வாழ்க வளமுடன். அவையோருக்கு வணக்கம். எண்ணன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவ பெருந்தவை வாக்கிற்கமைய எமது ஐயாவின் இறுதிக்கிரியை அந்தியட்டி சபண்டீகரணம் மற்றும் இன்றைய முத்திப்பது கூட்டு பிரார்த்தனை ஆகிய நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி. மற்றும் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் பத்திரிகையில் அழுதாமல் செய்தி தெரிவித்தும் மலர் மாலைகள் மலர் வளையங்கள் வைத்தும்
தமது அனுதாபத்தினை வெளிப்படுத்திய நண்பர்கள், உறவினர்கள், எமது நிறுவன வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றி. நடமாடும் தெய்வங்களாய் பல உயிர்களையும் காப்பாற்றி வரும் வைத்தியர்கள் மற்றும் செவிலியர்களை நினைவு கூற வேண்டிய தருணம் இது. எமது ஐயாவுக்கு ஆரம்ப காலத்தில் சிகிச்சை அளித்தவரும் ஐயாவின் மீது மிகுந்த பாசம் உடையவருமான வைத்தியர் திருமதி ஞானி சோமசுந்தரம் அவர்களுக்கு எமது முதற்கண் நன்றி. இரவு பகல் பாராது எமது ஐயாவிற்கு பல இக்கட்டான நேரங்களிலும் எமது வீட்டிற்கு வந்து சேவை செய்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் உளவியல் நிபுணராகவும் மற்றும் பேர்ன் ஹாஸ்பிட்டலில் பிரதம வைத்தியராக பணிபுரியும் எமது பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய வைத்தியராக மட்டுமல்லாது எமது குடும்ப உறுப்பினர் போன்று எம்முடன் பழகும் வைத்தியர் திரு விநாயகமூர்த்தி யுதிஷ்டன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. கொழும்பு பேர்ன் ஹாஸ்பிட்டலில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் மற்றும் செவிலியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றி. நமது ஐயாவின் இறுதி கிரியை மற்றும் அந்தியட்டி ஆகிய சமய கிரியைகளை செவ்வனே நடத்தி வந்த சிவஸ்ரீ ஈஸ்வரன் விக்னேஸ்வர குருக்கள் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. எம் ஐயாவின் இறுதி கிரியையை மற்றும் அந்தியட்டி நிகழ்வில் பஞ்சபுராணம் மற்றும் திருப்பொற்சுண்ணம் பாடிய திருமதி மாணிக்கவதனி, திருமதி பாலச்சந்திரன் மகேஸ்வரி, திரு கணபதி பிள்ளை பாலசுப்பிரமணியம், திரு ஆரம்பம் சிவசோதி, திரு ஜெகதீசன், திரு சட்குணம், திரு ரகுநாதன் மற்றும் ஐயாவின் பாசத்துக்குரிய மருமகன் திரு பாலசிங்கம் ஏகாம்பரம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றி. எம் ஐயாவின் இறுதி கிரியையில் ஆதியிலிருந்து அந்தம் வரை சகல உதவிகளையும் சளைக்காமல் தோளோடு தோள் நின்று உதவி செய்த திரு கைலங்கிரிநாதன் பெரியப்பா குடும்பத்தினர் மற்றும் திரு கந்தசாமி கோடேந்திரன் மாமா குடும்பத்தினர் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றி. மற்றும் எமக்கு சகல வழிகளிலும் உதவி செய்த எமது ஓட்டோ அச்சக ஊழியர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. எமது ஐயாவின் இறுதி கிரியையில் பங்கு கொண்டு மரியாதை செலுத்திய அனைத்து அச்சக நண்பர்களுக்கும் இலங்கை அச்சகத்தார் சங்க உறுப்பினர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றி. எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எமது குடும்பத்தின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு எமக்கு உறுதுணையாக விளங்கும் கொழும்பு காக்கை தீவு உறவுகளுக்கு எமது மனமார்ந்த நன்றி. எமக்கு பல வழிகளிலும் உதவி புரிந்த கொழும்பு காக்கை தீவு இந்து மன்றம் மற்றும் காக்கை தீவு கரையோர முகாமைத்துவ பூங்கா உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி. கொழும்பு புனித சூசியப்பர் கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் சென்னை புதுக்கல்லூரியின் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி. இன்றைய பஜனை நிகழ்வினை சிறப்பாக வடிவமைத்து தந்த திரு ஹரிதாஸ் கண்ணன் அவர்களுக்கும் வயலின் இசை வீட்டிய ஆசிரியை திருமதி பரமேஸ்வரி மோகனவேல் அவர்களுக்கும் சிறப்பாக பாடிய செல்வி அவிஷ்கா தியாகுமார் மற்றும் செல்வி கீர்த்தனா தயாநிதி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றி. எமது வீட்டில் நடைபெற்ற சமண்டீகரணம் மற்றும் இன்றைய நிகழ்வுக்கான மதிய போஷணத்தினை தயாரித்து வழங்கிய வேணு கேட்டரிங் உரிமையாளர் திரு வேணுகோபால் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. 1922 ஆரம்பிக்கப்பட்டு 120 நிறைவினை கொண்டாடுவதும் 1903 இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட நூலகத்தினை தன்னகத்தே கொண்டதும் பல சரித்திர பெருமைகளை தன்னகத்தே கொண்டு திகழும் இந்த விவேகான சபையினை இந்த நிகழ்வுக்காக தந்துதவிய விவேகான சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அனைவரையும் விருந்து வசாரத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கப்படி கேட்டுக் கொள்வதோடு எமது ஐயாவின் வழிகாட்டலில் எமது ஓட்டோ அச்சகம் ஆரம்பித்து அடுத்த வருடம் 50வது ஆண்டினை பூர்த்தி செய்கிறது. அதனை முன்னிட்டு அடுத்த ஆண்டுக்கான கலண்டர் தயாரிகளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக எமது ஐயாவுக்கு பிடித்த ஒரு தத்துவ பாடலுடன் இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன்.
வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே, தெற்கு திசை ஆண்ட மன்னரினந்தாகும், முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தாகும். போட்டி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. நம்முயிர்க்கு மேலே
மானமறியாரே மான இழந்தாலே வாழ தெரியாரே பெருசெல்லாம் சொன்னாங்க சொன்னபடி நின்னாங்க குணத்தால் மனத்தால் கலைமானானாங்க போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மன்னே தெக்கு திசாண்ட மன்னர் இழந்தார் முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தார் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி சொல்ல ஒன்னு ரெண்டு மூணு அல்ல முக்குலத்தோர் கல்யாணந்த முத்து முத்து கம்பளந்த எக்குலமும் வாழ்த்து சொல்லோ எங்களுக்கு எக்காளந்த அழகான சரிசோடி ஆன மேல அம்பாரி கணக்கா வழக்கா கடல் போல் ஏறாளோ போற்றி பாடடி பொன்னே வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே
அவர் கொண்ட புகழ் எங்கள் குலம் தாங்குமே, அவர் பேரை சொன்னாலே பகை நீங்குமே. அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே. ஆண் வடிவில் நீ எல்கும் எவ்மல்லையே, வீரத்தின் மகன் என்று விழி சொல்லுமே, வேழத்தின் இனம் என்று நடை சொல்லுமே, நிலையான மனிதன் என பேர் சொல்லுமே, நீதானே அசல் என்று ஊர் சொல்லுமே. உன் போல சிலர் இன்று உருவாகலாம், உன் உடல் கொண்ட அசைவுக்கு நிகராகுமா. போதும் தோற்காது உன் சேனைதான், இருந்தாலும் இறந்தாலும் நீ யானைதான். கண்டங்கள் அரசாளும் கலைமூர்த்தி தான், கடல் தாண்டி பொருள் ஈட்டும் உன் கீர்த்தி தான். தலைமுறைகள் கழிந்தாலும் உன் பேச்சுதான், தந்தையெனும் மந்திரமே எம் மூச்சுதான். சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான். கண் தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான். எல்லோருக்கும் அவர் விந்தைதான்.